தீபாவளி என்றாலே இனிப்பும் பலகாரங்கள் தான் நமது நினைவில் வருகின்ற முதல் நினைவாகும். அந்த வகையில் புதுக்கோட்டையில் திருச்சி டு புதுக்கோட்டை சாலையில் உள்ள செல்வா நகரில் மணமணக்கும் ஒரிஜினல் வெள்ளத்தில் பாகு காட்சி, பதப்படுத்தப்பட்ட மாவில் சுத்தமான மரச்சக்கு கடலை எண்ணெயை பார்த்து பார்த்து சுத்தமாகவும் சுகாதாரத்துடன் செய்து வருகின்றனர். இங்கு உள்ள அதிரசங்கள் பார்க்கும் போதே சாப்பிடுவதை தூண்டுகின்றது. குழந்தைகள் ஆரோக்கியத்திற்காகவே இங்கு பல சிறுதானியங்களில் விதவிதமாக பலகாரங்கள் செய்து தமிழகம் மட்டும் அல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் விற்பனை செய்து வருகின்றார்கள். இந்த வருட தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நமது வீட்டில் செய்வது போன்றே இங்கு செய்து வருகின்றனர். புதுகை கங்கா செய்திகளுக்காக செய்தியாளர் பழனியப்பன். புதுக்கோட்டை இயற்கை விவசாய கம்பெனி. இது வந்து நாங்கள் 2014 வந்து ஒரு 1128 விவசாயிகளை ஒருங்கிணைச்சு ஒரு கம்பெனியாக உருவாக்கினோம். இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, திருச்சி டு புதுக்கோட்டை ரோட்டில், புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாலநகர் ரயில்வே கிட்டட்ட செல்வா நகர் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம கம்பெனி இயங்கிகிட்ருக்குது. இங்கே வந்து நாங்கள் வந்து நிறைய சிறுதானியங்களும் பாரம்பரிய நெல் ரகங்களும் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு விவசாயிகளுக்கு விதைகளாக கொடுக்குறோம், பாரம்பரிய நெல்களும் சிறுதானியங்களும் விதைகளாக கொடுக்குறோம். அவங்க அதை விளைய வச்சு நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்து அதே அரிசியாக்கி மாவாக்கி பலகாரங்களாக்கி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, கம்பு, ராகி, எல்லா சோளம் இந்த மாதிரி ஒரு சிறுதானியம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி மாப்பிள்ளைச்சம்பா, கருப்பு கவுனி, தூயமல்லி, ரத்தசாலி அந்த மாதிரி பாரம்பரிய அரிசி ரகங்களும் நெல் ரகங்களும் நாங்கள் உற்பத்தி பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து குழந்தைங்க வந்து இப்போ நிறைய சிறுதானியங்கள், சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களாம் இப்போ நிறையா இருக்கிறாங்கன்னா சிறுதானியங்களை வந்து நிறைய அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ யாரும் அந்த குழந்தைங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால சிறுதானியங்களை யாரும் விரும்புறது கிடையாது. இதுக்காக இதுக்கு வந்து மாற்றாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து திணையிலெல்லாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. திணையாக கஞ்சியை வச்சு ஒரு பாயசமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணலான்னா திணை லட்டு கொடுக்கலாம், திணை மிக்சர் கொடுக்கலாம், திணையில் முறுக்கு பண்ணுறோம். அந்த மாதிரி மாற்றாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் வந்து நிறைய சத்து நல்லா கிடைக்கும். அது மாதிரி நான் எல்லாமே இப்போ லட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் திணை, வரகு, கம்பு, கருப்பு, வந்து கவுனி, மாப்பிள்ளைச்சம்பா அந்த மாதிரி ரகங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி லட்டு ஐட்டத்தில் பண்ணுறோம், மிக்சர் பண்ணுறோம், மிக திணை மிக்சர் பண்ணுறோம், வரகு மிக்சர் பண்ணுறோம், திணை காராச்சிவ் பண்ணுறோம், வரகு காராச்சிவ் பண்ணுறோம். இந்த மாதிரி அதிரசம் பண்ணுறோம், கவுனியில் அதிரசம் பண்ணுறோம். கவுனின்னு எடுத்துட்டோன்னு சொன்னாக்கா எல்லோரும் அந்த பொங்கல் அந்த மாதிரி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து கவுனியில் அதிரசம் பண்ணுறோம், முறுக்கு பண்ணுறோம், மிக்சர் பண்ணுறோம். இது வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கஞ்சியை மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கிறாம இதையும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான ஒரு உணவும் கிடைக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் வந்து வெள்ளை ஜீனி வந்து நாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. லட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை தான் போடுறோம். அதே மாதிரி அதிரசத்து இது எல்லாத்துக்குமே வெள்ளம் தான் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் வந்து நம்மளே நம்ம விவசாயிகள்டருந்து கொள்முதல் பண்ணுற கடலையில இருந்தும் எள்ளில இருந்தும் நம்மளே ஆட்டி சுத்தமான கடலெண்ணெயில் பண்ணுறதுனால ஒரு சத்தான உணவு கிடைக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம புதுக்கோட்டையை தவிர மற்ற வெளி எல்லா மாவட்டங்களுக்குமே நம்மளோட பொருள் ஸ்நாக்ஸ் வந்து விரும்பி எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. வெளி மாநிலங்களுக்கும் போயிட்டு இருக்குது நம்மளோட பொருள். இப்போ வந்து இந்த தீபாவளிக்காக இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குது, நிறைய பேர் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.